வணக்கம், உங்கள் மீனவன். இது வந்து புரவி புயலால் வந்துக்கிட்டு கரை ஒதுங்கி நொறுங்கிருச்சு. நம்ம இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் வந்துக்கிட்டு கரை ஒதுங்கின படகுகளை தான், விசைப்படகுகளை தான் பார்த்தோம். ஆனால் இது கரை ஒதுங்கி அப்படியே போட்டு ரெண்டாகவே முறிஞ்சிருச்சு. அப்புறம் மணல், அந்த புயல்னால் வந்த மணலுக்குள்ளே அரைவாசி போட்டு பிதஞ்சிருச்சு. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு பரவாயில்லாத ஒரு மதிப்புள்ள, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் மதிப்புள்ள ஒரு போட்டு வந்துக்கிட்டு உடஞ்சி அது சுத்தமாகவே தேராத அளவுக்கு ஆயிடுச்சு. இதை எவ்வளோ செலவு வச்சாலும் இனிமேல் இதை பழுது பார்க்க முடியாது. ஏன்னா இதில் உள்ள எல்லா பாகங்களுமே முறிஞ்சிருச்சு, பலகையால் செய்யப்பட்டது அப்படியே முறிஞ்சிருச்சு. நீங்கள் பாருங்கள், இந்த பைப்பர் எல்லாமே பிஞ்சிருச்சு, அப்புறம் போட்டுவே நொறுங்கிருச்சு. கண்டிப்பாக இதை வந்துக்கிட்டு அரசு கவனத்து கொண்டு போகணும். ஏன்னா ஒரு மீனவர்கள் அவங்களுடைய சுத்தமாக ஒரு படகு 1 ரூபா கூட பயனில்லாத அளவுக்கு சுக்கு சுக்கா எவ்வளவுக்கு நொறுங்கியிருக்கு அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடங்களையெல்லாம் அரசு கவனம் எடுத்து அவங்களுக்கு நிவாரணம் உதவி பண்ணணும். இந்த புயலில் நிறையா பேர் நிறையா பாதிச்சிட்டாங்க, நிறையா தொழில்கள் இழந்துட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கு அரசு உதவி செய்யணும். பாருங்கள், இது வந்துக்கிட்டு பாமன் ராமேஸ்வரத்தில் வந்துக்கிட்டு மண்டபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. இதுவும் இந்த புரவி புயல்னால் நடந்த ஒரு சம்பவம் தான். பாருங்கள், அடைஞ்ச போட்டில் உள்ள ஒரு விலசு, அதோட இன்ஜின் தூக்கி வச்சுருக்காங்க. வீஞ்சி இல்லை, அதோட வீச்சு, அந்த போட்டில் அடைஞ்ச வீச்சு. இந்த போட்டு பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு உடஞ்சிருக்குது. அப்புறம் வந்து கடலுக்குள்ளே வந்துக்கிட்டு அங்கிட்டிங்கன்னு போட்டு ஆடக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி மண்ணு முட்டையை வச்சு இந்த போட்டை நிப்பாட்டியிருக்கிறாங்க. இதுவும் ஓரளவுக்கு கரை வந்து ஒதுங்கி உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நிறையா மீனவர்களுடைய விசைப்படகுகள் வந்து நிறையா பாமன், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம், மண்டபம், இந்த இடங்களெல்லாம் நிறையா படகுகள், இதே மாதிரி விசைப்படகுகள் அதிகமாக சேதமடைஞ்சிருக்கு. நாட்டுப்படகுகளும் சேதம் அடைஞ்சிருக்கு, விசைப்படகுகள் கொஞ்சம் அதிகமாகவே சேதம் அடைஞ்சிருக்குது. ஏன்னா விசைப்படகு வந்து குறிப்பிட்ட இடங்கள், இப்போ நாட்டுப்படகு எதுக்குள்ளேனாலும் கொண்டு போய் நிப்பாட்டிடலாம், நாட்டுப்படகு கரை ஒதுங்கினாலும் ஓரளவுக்கு அதை சேஃப்டி படுத்திடலாம். ஆனால் விசைப்படகு வந்து ரொம்ப பெரிய பொருள், வெயிட்டான பொருள், கரை ஒதுங்கினா ரொம்ப பிரச்சனை. பாருங்கள், நன்றி, வணக்கம்.